தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சேனலில் செல்ஃபாகவே அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னு ரொம்ப நாள் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க, செல்ஃபாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷன் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நான் எல்லா டைமும் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இந்த ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் செல்ஃபாகவே இதில் வந்து சூப்பராக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு நியூ ஏர்னிங் ஆப் வந்தாலும் சரி, எந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் அப்டேட் ஆஃபர் எது வந்தாலும் சரி, உடனே நம்ம டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா யூஸ்பீக் விபே, இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட என்னோடய ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பாருங்கள், நமக்கு 56 ரூபா வந்து இந்த ஆப்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தேங்க்ஸ் ஃபார் ஸ்பீக்கிங் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுதான் என்னென்னா யூ ஸ்பீக் விபே இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 56 ருபீஸ் வந்து பேமெண்ட் எடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக வந்து அமௌண்ட் வந்திருக்கும், 27, 32, 50, 41, 25, 38, 84, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 435 ஒன் டைம் வந்து எடுத்திருப்பேன். ஸோ ரொம்ப ட்ரஸ்டான ஆப், ஜெனியூனாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பேமெண்ட் வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஃபர் பண்ணேன், எனக்கான ரெஃபரல் ஏனிங் வந்து இதில் வந்து கிடைக்கல, என்னோட பேடிஎம்க்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகலன்னு ஒரு சில பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோ பார்க்காம நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து எனக்கு என்னால் ரீப்ளை பண்ண முடியும், அது வந்து மெசேஜில் டைப் பண்ணி ரீப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த ஆப்பில் வந்து நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வின்சோ கோல்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப ட்ரஸ்டான ஆப்பு, கேம் விளாடி ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பக்காவாக வந்து பேமெண்ட் வந்து தந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றின பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் வீடியோவில் நான் நிறையா வந்து காமிச்சிருப்பேன். ஸோ ரொம்ப ஜெனியூனான ஆப்பு, இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்புக்கு வந்து வருவோம், யூஸ்பீக் விபே. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் மூலமா சைன் அப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் உங்களோட பேடிஎம் நம்பராக இருக்கணும், அதை பார்த்து கரெக்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வேறு மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எடுக்க முடியாது. பேடிஎம்மில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம மெயினாக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணி நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. இதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் சென்டென்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ சைன் அப் பண்ணுறப்பே லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் சென்டென்ஸ்லாம் நம்ம வந்து படிக்கிறது மூலமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம், ரொம்ப ஈஸியான வேலை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தமிழ் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து வாசிக்கணும், அதாவது நான் வந்து பேசணும். இது பேச பேச எனக்கு ஒவ்வொரு சென்டென்ஸாக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த சென்டென்ஸ்லாம் நான் ரீட் பண்ண படிக்க படிக்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இதில் மெயினாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் படிக்கிறது வந்து கிளியராக வந்து இருக்கணும், நீங்கள் தமிழ் ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிறப்ப இடையில வந்து வேறு ஏதாச்சும் சவுண்டு இந்த மாதிரிலாம் வந்து கேட்கக்கூடாது, அப்படி வந்து கேட்டுச்சுன்னா இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பேசுகிற ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் அன்லிமிட்டடாக உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் போயிட்டு நிற்காது. நீங்கள் பேசுகிறது வந்து நிறையா வந்து தப்பாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து இடையில சவுண்டெல்லாம் நிறையா வந்து கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வர வேண்டிய சென்டென்ஸ் அதுக்கப்புறம் வந்து வராது, அதுக்கப்புறம் நீங்கள் ரீட் பண்ணவும் முடியாது, ஏர்னிங்கும் வந்து எடுக்க முடியாது. கரெக்டாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரையும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் டைம்லேயே வந்து இந்த சென்டென்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணுற மூலிமா கண்டிப்பாக அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். நான் சொல்கிறது வந்து செல்ஃபாக எந்த ஒரு ரெஃபர் பண்ணாமலே இந்த ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏர்னிங் ஆப்போ இந்தளவு வந்து செல்ஃபாக ஏர்னிங் வந்து கொடுக்கல. ஸோ இந்த ஆப்பில் வந்து கொடுக்குறாங்க, அதனால் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே.
இப்போ இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து நான் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணால், கீழே ரெக்கார்டிங் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரெக்கார்டிங்கை வந்து நான் வந்து கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இந்த சென்டென்ஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு திரும்ப இந்த ரெக்கார்டிங்கே வந்து நான் வந்து கிளிக் பண்ணி வரணும். அப்போ தான் என்னென்னா பேசி முடிச்சுட்டு அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எதையும் பேசக்கூடாது. அதனால நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் நான் இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் மட்டும் நான் வந்து பேசுகிறேன், கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. நான் மார்க்கெட்டிங் செல்வேன். தமிழ்நாட்டில் பல பகுதிகளுக்கும் சென்று மொத்த வியாபாரம் செய்பவர்களை சந்தித்து ஆர்டர் பிடிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சென்டென்ஸ் வந்து பேசினேன், பேசி முடிச்சுட்டு திரும்ப இந்த ரெக்கார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதே வந்து கிளிக் பண்ணிட்டேன், அந்த ரெக்கார்டிங் வந்து சென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு சென்டென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த சென்டென்ஸ் வந்து திரும்ப நான் என்ன பண்ணும், இந்த ரெக்கார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சுட்டு அந்த ரெக்கார்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சென்டென்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த சென்டென்ஸை நீங்கள் ரீட் பண்ண உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் ரீட் பண்ணுற சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அதை வந்து கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து ஏர்னிங்காக வந்து கொடுப்பாங்க. ஸோ ரீட் பண்ணி முடிச்சுட்டு உடனே உங்கள் ஏர்னிங்கில் போய் செக் பண்ணிட்டு எனக்கு வந்து ஏர்னிங் வரலன்னு சொல்லாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் நான் வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் வந்து சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணுறீங்க ஓகேங்களா, ரீட் பண்ணிவிட்டு ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 70 ரூபா வந்து அமௌண்ட் வந்து வச்சுருக்கீங்க நீங்கள் பேசி முடிச்சுட்டு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் மார்னிங் ஒரு 5-6 சென்டென்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து பேசியிருக்கணும். ஸோ நீங்கள் அடுத்த நாள் அதை வந்து பேசாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அன்றைக்கு வர வேண்டிய பேமெண்ட் வந்து உங்களுக்கு வராது. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஏனிங் வந்து ஒரு 70 ரூபா இருக்குது, அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு பேடிஎம்க்கு வந்து அவங்க சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாளும் இதை வந்து ஒரு 4-5 சென்டென்ஸ் ஆச்சு ரீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் வந்து வராது. டெய்லி இதை வந்து நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இல்லை ப்ராப்ளம் இல்லை, இப்போ இவ்வளோ நாள் நான் வந்து பேசி நல்லா ஏனிங் வந்து எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து வரலை, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அந்த ஆப்பை எடுத்து ஒரு 10 சென்டென்ஸ் வந்து பேசி முடிச்சுருங்க. டெய்லி மார்னிங் வந்து ஒரு 10-20 சென்டென்ஸ் வந்து பேசி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் இருக்கிற அமௌண்ட்டை கூட அவங்க கிளியர் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப ஜெனுவனான ஆப்பு, கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து வரும், ரொம்ப நாள் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம பேசி முடிச்சாச்சு. நம்மளுக்கான ஏனிங் வந்து எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே லெஃப்ட் டாப் கார்னரில் ஒரு 3 கோடு இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னும் வந்து நமக்கு இருக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ, எவ்வளோ வந்து நம்ம பேசியிருக்கோம், எவ்வளோ வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து காட்டிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து காட்டிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுறதாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ இதில் லெவல் இன்கமும் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ட் ரெஃபரல் இன்கம் கிடையாது, லெவல் இன்கம் இருக்குது. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரைட் டாப் கார்னரில் ஒரு 3 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்போ இல்லை டெலகிராம்க்கோ உங்கள் லிங்கை வந்து ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணி அது மூலிமா கூட வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா செல்ஃபாக நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து நல்ல வந்து ஒரு ஏர்னிங் வந்து எடுக்க முடியும். நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் வந்து இதில் வந்து சூப்பராக வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒர்க் பார்க்குற மாதிரி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே ஒரு நல்ல ஏர்னிங் வந்து இதில் வந்து எடுக்க முடியும். அதனால் மிஸ் பண்ணிடாமல் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைமில் செல்ஃபாக வந்து ஏர்னிங் ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்பு, பேமெண்ட்டும் அதிகமாக வந்து தராங்க. அதனால் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ரீடிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.